உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கௌதம் ஒண்ணு இல்ல இந்திரா, இதுங்க என்ன எப்ப பாரும் ஜோடியாவே சுத்துதுங்க, ஏதாவது பண்றாங்களா ஒண்ணும் புரியலையே. கௌதம் அப்பா இங்க வா. ஏய் கௌதம் என்னடாச்சு கையில? ஒண்ணும் இல்லப்பா. அம்மாடி என்னமாச்சு கையில சொல்லுமா. மாமா ஒண்ணும் இல்ல மாமா, பதட்டப்படாதீங்க. என்னமா சித்தி? தெரியலையே பாப்போம். ஒண்ணு இல்லன்னா தான் சொல்றேன்ப்பா. என்னப்பா நீங்க என்ன சந்திரா பாரு ஹேமா. ஐயோ ரத்தம். இல்ல ஒண்ணும் இல்ல இல்ல சந்திரா. ஐயோ கௌதம் என்னடா ஆச்சு? வர வழியில பில்டிங்ல ஒரு கம்பி நீட்டிட்டு இருந்துச்சு, அந்த பக்கமா பேசிட்டே வந்தோம், அப்போ தெரியாம பட்டுடுச்சு. ஏண்டா பார்த்து வரக்கூடாதடா. மாமா நீங்க பதட்டப்படாதீங்க, சின்ன காயம்தான். நான் மருந்து போட்டேன்னா எல்லாம் சரியாயிரும். என்ன நீ பாட்டுக்கு சின்ன காயம்னு சொல்ற? ரெண்டு பேரும் ஒன்னா தானே போனீங்க, அவனை பார்த்து கூட்டிட்டு வர மாட்டியா? என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ இந்திர வேணுனி கூட்டிட்டு போய் அடிப்பட வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பின்னா நீ இந்திரா கூட இவன் எப்ப போனாலும் இப்படிதான் வரான். இப்படிதான் மகளிர் குழுன்னு எங்கேயோ கூட்டு போய் அம்மா அடிபட்டு வந்தாங்க. இந்திராக்கு இதே வேலை. என்ன நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவன் பேசாம அவன் தம்பிக்கு அவன் தானே பேசுவான். முதல்ல நீ இந்திராக்கு ஜாலரை தட்டுறத நிப்பாட்டு. தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்பா ஒண்ணும் இல்லப்பா, ஒரு சின்ன காயம்தான்ப்பா. வேணும்னே யாராவது இப்படி செஞ்சுப்பாங்களா? மருந்து போட்டா சரியாயிடும்ப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. சித்தி விடுங்க. எப்பா உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. உன் பாசத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏண்டா பேச மாட்ட? நீ இந்திரா கூட சேர்ந்து தெரியற வரைக்கும் ஒன்னும் உருப்பிட போறது இல்ல. அம்மா வருவாங்க, அவங்க கிட்ட இதெல்லாம் போய் சொல்லிப்பாரு. ஐயோ பசங்களுக்கு எதுவுமே ஆக கூடாதுன்னு என் அக்கா பார்த்து பார்த்து வளர்த்தா. இப்படி அடிபட்டு வந்தா சும்மா விட்டுருவாளா யாக்கா? இத பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. ஜெயா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரும் இத பத்தி அவகிட்ட சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது மாமா? எதுக்கு மறைக்கணும் அக்கா கிட்ட? சும்மா நிறுத்து ராகினி. கொஞ்சமாவது உங்க அக்கா மேல பாசம் இருந்திருந்தா இப்படி பேசிட்டு இருப்பியா? குழந்தை இறந்து போனது, கௌதம் ஜெயிலுக்கு போனது, வெளிய பேரு கெட்டு போனது, இதெல்லாம் சேர்ந்து அவளை ரொம்ப வேதனைப்படுத்தி இருக்கு. ஆமா மாமா, அத்தை இப்பவும் எதுக்கும் அழுது நான் பார்த்ததே இல்ல. கௌதம்காக ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. ஆமாமா, அவர் தானே இந்த வீட்டுக்கு செல்ல பையன். கௌதம்காக மட்டும்தான் எங்க அம்மா அழுகுறாங்க. அதனால தான் சொல்றேன், எல்லாம் போதும். தயவு செய்து ஜெயாவ நீங்க மதிக்கிறதா இருந்தா, அவ மேல பாசம் இருக்கிறதா இருந்தா அவகிட்ட இதை சொல்லாதீங்க, அவளைதான் நான் சொல்லுவேன். அம்மாடி இந்திரா, நீ முதல்ல அவனை உள்ள கூட்டு போய் மருந்து போட்டு விடுமா. போ, டே போடா போ. சரிப்பா. வா கௌதம், இந்திரா பாத்துக்கோ. ஏமா பாசம் இல்லாரு, காவியா உள்ள நல்லா தூங்கிட்டு இருக்கா, நீ போய் தட்டி அவளை எழுப்பி விட்டுறத. என்ன போலாம். இவங்க ரெண்டு பேரும் ஏதோ செஞ்சிட்டு இருக்காங்க, அப்பப்போ எங்கேயோ போயிட்டு வராங்க, இத கண்டுபிடிக்கணுமே. விடு இந்திரா, நீ ஏன் பேசிட்டே இருக்க? முதல்ல வந்து உட்காரு கௌதம், நான் தான் சொல்றேன்ல உட்காரு, வந்து உட்காரு. சரி ஒரு நிமிஷம் இரு. Thank you.
ஹலோ சார். டேய் சம்மடா, சம்ம பிச்சு உதறிட்ட. நான் சும்மா ஒரு கோடு தான் போட்டேன், ஆனா நீ அதுல நாலு அடியில ஹைவேஸ் ரோடே போட்டடா. சார் எப்படி சார் நம்ம ஒர்க்கு, சும்மா நச்சுன்னு இருக்கா? சம்ம சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு போட்டோக்காக தான் நானும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நான் நினைக்கிறத விட 10 times பெட்டராவே பண்ணிருக்கடா சார். அதே போல கொஞ்சம் அந்த அமௌண்ட்ட போட்டு விட்டுருங்களேன். டேய் 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 செல்லம், உனக்கு இல்லாததாடா இப்படி லட்டு மாதிரி ஒரு போட்டோ செஞ்சு கொடுத்துருக்க. நீ போனை வச்சதும் ஒரு SMS வரும் பாரு, அதுல தெரியும் உனக்கு எவ்வளவு கிரெடிட் ஆயிருக்குன்னு. SMS ஆ? இத பாக்குறேன் சார். சார் அதுக்குள்ள நீங்க போட்டோ பார்த்து ரசிச்சிடுங்க. சரிடா சரி. இது போதும், இது போதுமே இந்திரா. உன் ஆட்டத்தை அடியோட ஒழிக்கிறேன், இத வச்சு உன்னை எப்படி அசிங்கப்படுத்துறன்னு மட்டும் பாரு. நான் சொன்னது போலப்பாப்பாப்பா, என்ன வெயில், என்ன வெயில் செஞ்சிருங்க. ஐயோ என்ன சம்பந்தி, இருந்தாப்புல இருந்து சம்பந்தி அம்மா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அது வேற ஒன்றும் இல்லை சம்பந்திமா, ஜெயாவோட கூட பிடிச்சவங்க திடீர்னு தவறிட்டாங்க. அதான் மனசு கேட்கல அவளுக்கு, ஒரே புலம்பல். அதான் உடனே கிளம்பிட்டா. அவளை பற்றி அவங்களுக்கு தெரியுமே. வெயிலில் போய் நின்றுட்டு வந்தது தாகம் எடுக்குது, தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும். இந்திரா பாரா எப்படி மருமக. என்னங்க மாமா, மோர். இந்த மோர்ல நல்ல கொத்தமல்லி இஞ்செல்லாம் போட்டு நல்ல கூலிங்கா எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிங்க. சம்ம போட்டோ. இந்திரா நீ ஒழுக்கமானவ மாதிரி எப்படி எல்லாம் இமேஜ் மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்க? அப்பா உனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருல்ல. இந்த போட்டோவை அப்பா கிட்ட கொடுக்கறேன். உங்க ஆசை மருமக தண்ணி அடிச்சுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறத பாருங்கன்னு ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன். அப்போ உன்னோட இமேஜ் என்ன ஆகுதுங்கிறத மட்டும் பார்த்துட்டு. ஸ்மார்ட் கேர்ல, ஸ்மார்ட் கேர்லு. இந்த வர. ஏ இந்திரா, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.